நிறைய பேர் கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, இந்த கருங்காலி எதுக்காக வேண்டி பயன்படுத்தணும், இந்த கருங்காலியுடைய பலன்கள் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. ஏற்கனவே அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ வெளியிட்ருக்கோம். கருங்காலி மாலை எப்படி பயன்படுத்தணும், கருங்காலி கட்டை எப்படி வச்சு பூஜை பண்ணணும்னு விரிவாக, அதை எப்படி இப்படி செய்யணும் அப்படிங்கிற முறைகளையும் நம்ம வீடியோ வெளியிட்ருந்தோம். அது நீங்கள் ஒருவேளை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த செங்கருங்காலியும் கருங்காலியும் ஒன்றா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கருங்காலி அப்படிங்கிறது வேறு, செங்கருங்காலி அப்படிங்கிறது வேறு. கருப்பாக இருக்கக்கூடியது கருங்காலி, கொஞ்சம் சிவப்பும் கருப்பும் கலந்து இருக்கக்கூடியது செங்கருங்காலி. இந்த கருங்காலி அப்படிங்கிறது செவ்வாயுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. செங்கருங்காலி அப்படின்னு சொல்கிறது திருவாதிர நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது, ராகுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. இந்த நட்சத்திரங்களிலே ரெண்டு நட்சத்திரங்களுக்கு தான் திரு என்ற ஒரு அடைமொழி இருக்கும். ஒன்று திருவாதிரை, மற்றொன்று திருவோணம். இந்த திருவாதிர நட்சத்திரத்துக்குடைய மரம் விருட்சம், அதாவது திருவாதிர நட்சத்திரத்துக்கான விருட்சம் அப்படின்னு பார்த்தா அது வந்து செங்கருங்காலி. கருங்காலி வேறு, செங்கருங்காலி வேறு. இப்போ இந்த செங்கருங்காலி அப்படிங்கிறது நிறைய இடங்களில் கிடைக்கும், கருங்காலி அப்படிங்கிறது கிடைக்காது. கருங்காலி மரத்திலே மூன்று வகையான மரங்கள் இருக்கு. ஒன்று கருங்காலி, கருப்பாக இருக்கக்கூடியது. மற்றொன்று செங்கருங்காலி, இன்னொன்று வெள்ளை கருங்காலி அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்று வகையான மரங்கள் கிராமங்களெல்லாம் இருக்கும், அதுவும் மலைப்பாங்கான இடங்களில், மலையை ஒட்டி உள்ள இடங்களில் இருக்கும். இந்த கருங்காலியுடைய மகத்துவம் இப்போ மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த கருங்காலி வச்சிருப்பவங்களுக்கு தனாகர்ஷண சக்தி கிடைக்கும், கருங்காலி இருக்கிறவங்களுக்கு துஷ்ட சக்திகளோ துஷ்ட தேவதைகளோ எதிர்பார்வைகளோ அண்டாது. அதனால கருங்காலி மாலை நிறைய பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக ரொம்ப திருஷ்டிகள் பட்டுட்டே இருக்குது அப்படின்னா அந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம். இந்த கருங்காலி மாலை வந்து ஆண்கள் பெண்கள் யாருனாலும் பயன்படுத்தலாம். ஆனால் செங்கருங்காலி மாலையை வந்து பெண்கள்லாம் பயன்படுத்தணும், அடுத்து திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்க பயன்படுத்தலாம். மிதுன ராசி திருவாதிர நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க செங்கருங்காலி மாலை பயன்படுத்தலாம். அதே மாதிரி பெண்கள் செங்கருங்காலி மாலை பயன்படுத்தலாம். திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்க கருங்காலியும் பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. இந்த கருங்காலி வந்து யாருனாலும் பயன்படுத்தலாம், ஆனால் செங்கருங்காலி அப்படிங்கிறத வந்து திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்க ஆண் பெண், மற்றவர்கள் மற்ற நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க பெண்கள் மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. ஆண்கள் வந்து கருங்காலி தான் பயன்படுத்தணும், செங்கருங்காலியை வந்து பயன்படுத்தக்கூடாது. இந்த செங்கருங்காலிக்கும் கருங்காலிக்கும் என்ன வித்தியாசம் பலன்களில் அப்படின்னு பார்த்தோன்னா, செங்கருங்காலி வந்து உடல் வலிமையை தரக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய அந்த துஷ்ட அமைப்புகள், கிருமிகள், நச்சுத்தன்மைகள், உடலில் இருக்கக்கூடிய சோர்வுகள், மந்தத்தன்மைகள் இதெல்லாம் நீக்கும். அதனால் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வரும் ஒரு சில மந்தத்தன்மைகள், ஜீரண கோளாறுகள், உடல் எடை திடீர்னு கூடிரும், இந்த மாதிரியான மந்த கோளாறுகள் நீங்குவதற்கு இந்த செங்கருங்காலி மாலை அவங்க அணிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த உடல் ரீதியான பாதிப்புகள், உடல் ரீதியான அவர்களுடைய குழப்பங்கள் நீங்கும். கருங்காலி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, துஷ்ட சக்திகள், துஷ்ட பார்வைகள், வெளியிருந்து வரக்கூடிய திட்டுகள், சாப வார்த்தைகள், இந்த ஏவல் பில்லி சூனிய வைப்பு அப்படின்னு சொல்லப்படுற மாந்திரிக விஷயங்கள் நம்மளுடைய தாக்காமல் நம்ம உடம்பை அணுகாமல் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக திட்டுக்கள், சாப வார்த்தைகள், யாராவது நெருங்கிய உறவுகளோ ரொம்ப தெரிஞ்சவங்களோ நம்ம திட்டிகிட்டே இருப்பாங்க, இல்லை சாப வார்த்தை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சாப வார்த்தைகள் நம்மளை வந்து பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த கருங்காலியை பயன்படுத்தலாம். செங்கருங்காலி வந்து உடல் ரீதியான பாதிப்புகள் நீக்கிறது, அதனால் செங்கருங்காலியும் பயன்படுத்தலாம். அது பெண்கள் திருவாதிர நட்சத்திரத்துக்காரங்க மட்டும் பயன்படுத்தலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் புதிய நாயகன் பேசுறேன். சில லட்சுமி கடாட்சமான பொருட்களை நாம் வைத்திருப்பதனால நமக்கு தன ஆகர்ஷண சக்தி நமக்கு கிடைக்கும். நம் முன்னோர்கள் சில பொருட்களை தெய்வீகமான பொருட்களாக நம் முன்னோர்கள் தெரிவித்தார்கள். அப்படிப்பட்ட தெய்வீக பொருட்கள், ஆகர்ஷண சக்தி பெற்ற பொருட்கள் ருத்ராஜம், ஸ்படிகம், தாமரமணி மாலை, கருங்காலி மாலை,
கோமதி சக்கரம், வளம்புரி சங்கு, இந்த மாதிரி தெய்வீக பொருட்கள் நீங்க வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல போய் நீங்க என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில எங்கிட்ட கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க்ல கிளிக் பண்ணி பொருட்களை வாங்கிக்கோங்க.